பொண்ணுங்களை கடத்திட்டு போயிட்டு அவங்கள கொடூரமா கொலை பண்ணி அவங்கள துண்டு துண்டா வெட்டி அவங்களோட கறிய மூணு வேளையும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷனோட வாழ்க்கை வரலாறு சொல்ற படம் தான் இது. எனிவேஸ் ஹாய் கைஸ் வெல்கம் டு ரியாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற திரைப்படம் 2014ல ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன கேனிபல். இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறந்துடாம கிளிக் பண்ணிருங்க. இந்த படத்தோட ஒன் அண்ட் ஒன் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, பொண்ணுகளை எல்லாம் கடத்திட்டு போயிட்டு அவங்கள கொடூரமா கொண்டு அவங்கள துண்டு துண்டா வெட்டி அவங்களோட கறிய ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சு மூணு வேளையும் அதே சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவர் இப்படி இந்த செயலை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது போலீஸ்க்கு யாருக்குமே தெரியல. இவரும் மாட்டாம லேக்கா இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா இவருக்கு என்னாச்சு, இவர் வந்து போலீஸ் கிட்ட மாட்டினாரா இல்ல இவர் கடைசியா திருந்தினாரா அப்படின்றதான் இந்த படத்தோட அருமையான ஒன் லைன் கான்செப்ட். இந்த படத்துல ரொம்பவே அடல்ட் காட்சிகள் கிடையாது, ஆனா ஒரு சில நிர்வாண காட்சிகள் இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தை 18 பிளஸ் மட்டும் பாருங்க, அதுதான் பெட்டர். ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரி நரேஷனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பாயிலர் கொடுத்துறேன். இந்த படத்தோட முதல் சீன்ல ஒரு பெட்ரோல் பங்க் காட்டுறாங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரே ஒரு கார் மட்டும் பெட்ரோல் போட்டு நின்னுட்டு இருக்கு. இப்படி அந்த கார் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு நின்னுட்டு இருக்கதா தூரத்துல இருந்து ஒரு காருக்குள்ள யாரோ உட்கார்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாரு வாட்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை இப்போதைக்கு நமக்கு கிளியரா காட்ட மாட்டறாங்க. ஏன்னா கேமராவே அவரோட ஐ பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு. இப்போ அந்த பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போட வந்த கார் அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து கிளம்பிருது. அந்த கார் கிளம்பவும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு இந்த கார்ல உட்கார்ந்து வந்தது அவரோட கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்போ ஒரு கார் பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போட்டு கிளம்பிச்சலையா அந்த காருக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த கார்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவரு தான் இப்போ காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கார்ல ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு இவரோட ஒய்ஃபா அல்லது இவரோட லவரா அப்படின்ற விஷயம் தெரியல. இப்போ இவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா காரு, அந்த கார் என்ன பண்ணுது இவங்கள ஒரு கட்டத்துல ஓவர் டேக் பண்ணுது. இவரும் அவங்களோட கார அவர் முந்தினா முதட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்லோவா தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் அப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது இப்போ இவங்களை ஓவர் டேக் பண்ணிட்டு போன காரு யூ டர்ன் அடிச்சு ரிட்டனா இவங்களுக்கு ஏத்தாப்புல வருது. என்னடா இது, நம்மள இப்ப சேஸ் பண்ணிட்டு போன காரு யூ டர்ன் அடிச்சு நம்மளுக்கு ஏத்தாப்புல ஃபாஸ்டா வருது அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த கார் ஃபாஸ்டா இவங்களை நோக்கி வருது. இப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு அந்த கார் நம்மள இடிக்கிறதுக்காக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தவர் உடனே ஸ்டேரிங் வளைக்கிறாரு. இதனால ஒரு பள்ளத்துக்குள்ள போய் சொருகிறாரு. இப்போ ஏத்தாப்புல அந்த கார் ஃபாஸ்டா இவங்களை மோத வந்தனால தான் இப்ப இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வரான். ஆக்சுவலா இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற அந்த கார் மேல போய் நிக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த காருக்குள்ள இருந்து அந்த பொண்ணை தர தர தரன்னு இழுத்துட்டு வரான். ஆனா இவன் அந்த காரை ஓட்டிட்டு வந்தவன எதுவுமே செய்யல. இந்த பொண்ணை மட்டும் இழுத்துட்டு போயிட்டு அவனோட காருக்குள்ள போட்டுறான். காருக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அவன் வந்து அவனோட வண்டி எடுத்து கிளம்புறான். இதுக்கப்புறம் ஒரு பனிப்பிரதேசம் மாதிரி காட்டுறாங்க. அந்த பனிப்பிரதேசத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவருக்கு அந்த பொண்ணை இழுத்துட்டு வராரு. அங்க ஒரு தனியா அரை மாதிரி வச்சிருக்காரு. அந்த அறைக்கு அந்த பொண்ணை இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்த அந்த பொண்ணை ஒரு டேபிள் மேல படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்ச அந்த பொண்ணை கத்தி எடுத்து தாறுமாறா கசாப்பு கடையில வெட்டுற மாதிரி வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாரு. இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற விஷயம் இப்ப வரையும் நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த பொண்ணோட கறியை வந்து பேக் பண்றாரு. பேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேக்ல வச்சு அந்த கறியை அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. ஆக்சுவலா இவர் வந்து ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் வாடகைக்கு தங்கி இருக்காரு. அந்த அபார்ட்மெண்ட்க்கு வராரு. இவர் வெட்டின அந்த கறியை இவரோட ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறாரு. இவர் அந்த கறி எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும்போது அவரோட ஃப்ரிட்ஜ பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவே மீட்ஸா தான் இருக்கு, அதாவது மனுஷ கறியா தான் இருக்கு. என்னடா மனுஷ இவர் மனுஷனை வெட்டி அவங்களோட கறியை இப்படி வச்சிருக்காரு, என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல ஒரு பீஸ் எடுத்து சமைச்சு சாப்பிடுறாரு. ஆக்சுவலா இவரோட வேலையை தான் மனுஷங்களை கொண்டு, அதாவது குறிப்பா பொண்ணுங்களை மட்டும் கொண்டு அவங்களோட கறியை வெட்டி அதை வந்து சமைச்சு சாப்பிடறதான் இவரோட வேலை போல. இவர் ஏன் இந்த மாதிரி மாறினாரு அப்படின்றதுக்கான ரீசன் சுத்தமா சொல்லப்படல. இதுக்கப்புறம் அவரு அவரோட கடைக்கு கிளம்பி போறாரு. ஆக்சுவலா இவர் ஒரு டெய்லர் போல, அவரோட டெய்லர் கடையும் இவரோட அபார்ட்மெண்ட் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும் போல, அதாவது வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அதனால இவர் வந்து அவரோட வீட்டுல இருந்து அவரோட டெய்லர் கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒரு சில துணிகள் எல்லாம் தேச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவரு அவரோட டெய்லர் ஷாப்ல இருக்கக்கூடிய ஒரு கிளா முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வந்து அவரோட வீட்டுக்கு அதை திறக்கும் போது அங்க ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. ஆக்சுவலா இவங்களோட பேரு அலெக்சாண்ட்ரா. இவ வந்து இந்த வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்கா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹாய், நான் தான் அலெக்சாண்ட்ரா, நான் வந்து என்னோட சிஸ்டரோட இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு உடனே இவரு, ஓ அப்படியா, நான் வந்து ஒரு டெய்லர், என்னோட டெய்லர் ஷாப் பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கு, நான் வந்து உங்க வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோர்ல தான் கூடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஜெனரல் பக்கத்துல உட்காந்து ஏதோ ஒரு சில புக்கை படிச்சிட்டு இருக்காரு. அப்படி இவர் படிச்சிட்டு இருக்க புக்கை ஏதோ ஒரு டைரியில எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அலெக்சாண்ட்ரா பொண்ணு அவங்க வீட்டு ஜன்னல் வழியா இவரை பாக்குறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோட வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா அலெக்சாண்ட்ராவோட வீட்டு ஜன்னல பாக்க முடியும் போல, ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த கட்டிட அமைப்பு இருக்கு. இப்ப நம்ம அலெக்சாண்ட்ரா என்ன பண்ணிருக்கா, அவங்க வீட்டு ஜன்னல் வழியா நம்ம ஹீரோவை ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கா. இவ பாக்குற அந்த பார்வையிலே தெரியுது இவளுக்கு வந்து அவர் மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பொண்ணையே ஊத்து ஊத்து பாக்குறாரு. என்னடா இவ நம்மள இவ்வளவு நேரம் ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவ அவளோட ஜன்னல விட்டு வேலைக்கு போயிடுறா. இவரும் அவரோட ஒர்க்க செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் பண்ணால் காலையாவது நம்ம ஹீரோ வந்து அவரோட டெய்லரிங் ஷாப்ல ஒர்க்க பாத்துட்டு இருக்காரு. அப்படி ஒர்க்க பாத்துட்டு இருக்கும் போது அந்த அலெக்சாண்ட்ரா பொண்ணு இவரோட டெய்லரிங் ஷாப் போறா. அவ வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவரு என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே அவ வந்து அவரோட பேக்ல இருந்து ஒரு சில நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறா. ஆக்சுவலா நான் ஒரு பாடி மசாஜ் பிசினஸ் நடத்துறேன், அதனால இந்த நோட்டீஸ் நீங்க வச்சுக்கோங்க. உங்களோட கடைக்கு உங்க கஸ்டமர் வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த நோட்டீஸ் கொடுங்க, இதனால என்னோட பிசினஸ்க்கும் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ கண்டிப்பா நான் கொடுக்குறேன், நீங்க நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ
அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள மீட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா அவங்களும் ஒரு டெய்லர் தான். ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இப்போ இவர் வந்து அவங்களை மீட் பண்ணி அவங்களோட போய் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டு இவர் வந்து அவரோட வீட்டுக்கு வராரு. இதுக்கு அப்புறம் இவர் வந்து அவரோட வீட்ல உட்கார்ந்து ஏதோ ஒரு புக்க படிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து மிட் நைட் டைம். அதனால அந்த ஏரியாவே அமைதியா இருக்கு. இப்படி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். என்னடா இது சத்தம் அப்படி சொல்லிட்டு இவரோட ஜன்னல் வழியா அலெக்சாண்டரோட ஜன்னலை கவனிக்கிறாரு. ஆக்சுவலா அங்க வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டராவும் அலெக்சாண்டரோட சிஸ்டரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்னடா இது அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அவங்க வீட்டுல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கதவை போய் இவர் தட்டுறாரு. அலெக்சாண்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவ சொல்றா, இந்த மாதிரி என்னோட சிஸ்டர் வந்து ரொம்பவே ஓவரா பண்றா, அதனால அவன் மேல நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நீங்க வந்து என் கூட வாங்க, நீங்க வந்து எனக்கு ஃபேவரா அங்க வந்து சாட்சி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இல்ல இல்ல நான் உங்களுக்கு ஃபேவரா சொல்ல முடியாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வேணா, நான் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன நீங்க சொல்றீங்க, எனக்காக நீங்க இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? சரி விடுங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் பிரச்சனை, சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே இவரும் அவளை அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தண்ணி குடுக்குறாரு. அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அலெக்சாண்டர் என்ன பண்றா, எனக்கு கோல்ட் வாட்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபிரிட்ஜ் திறக்கறா. ஃபிரிட்ஜ் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரோட ஃபிரிட்ஜ் ஃபுல்லாவே வெறும் மீட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னது இது, உங்க ஃபிரிட்ஜ் ஃபுல்லா இவ்வளவு மீட்ஸா இருக்கு, உங்களோட ஃபிரிட்ஜுக்குள்ள வேற எந்த ட்ரிங்க்ஸும் கிடையாது, ஏன் நீங்க உங்க ஃபிரிட்ஜ் ஃபுல்லா மீட்ஸா வச்சிருக்கீங்க, ஏன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவரு, முதல்ல நீங்க ஃபிரிட்ஜ் முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷா பதில் சொல்றாரு. உடனே இவ்வளவு ஃபிரிட்ஜ் முடியறா. தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டை விட்டு கிளம்புறா. அப்படி இவ கிளம்பி அவளோட வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்களும் நிக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவரும் அவளும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்காண்டி கார்ல ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கார்ல ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அங்க ஒரு கட்டு வைக்கிறாங்க. கட்டு வச்சதுக்கு அப்புறம் காலையில ஆகுது. காலையில ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு சர்ச்சுக்கு போறாரு, அதாவது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒரு ஃபாதர் ஒருத்தர் மீட் பண்றாரு. ஆக்சுவலா இவரை எதுக்கு இவங்க கூப்பிட்டு இருக்காங்கன்னா, அந்த சர்ச்ல இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபெஸ்டிவல் இருப்போது, அப்படி ஃபெஸ்டிவல் வரும்போது கண்டிப்பா தேர் இழுத்தாகணும். அப்படி தேர் இழுக்கும் போது மாதாவை சுத்தி அலங்கரிக்கிறதுக்காக ஒரு துணியை ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த துணி பாத்தீங்கன்னா இப்ப பழசாயிருச்சு. இப்போ இதே மாதிரி எங்களுக்கு ஒரு துணி வேணும், அந்த துணியை தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்ட்ட கேக்குறாங்க. அதனாலதான் சர்ச்சில் இருக்கவங்க இவரை கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு துணி ரெடி பண்ணித்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஃபெஸ்டிவல் வரப்போது, அப்படி ஃபெஸ்டிவல் வரதுக்கு முன்னாடியே நீங்க அந்த துணியை ரெடி பண்ணி தந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரும் அந்த ஆர்டரை கையில் எடுத்துக்கிறாரு. கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அவரு வந்து அவரோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்றாரு. இந்த மாதிரி சர்ச்சில் இருந்து என்ன கூப்பிட்டு அந்த சர்ச்சுக்கு தேவையான ஒரு துணியை ரெடி பண்ணி சொன்னாங்க. நானும் அவங்க கொடுத்த ஆர்டரை கையில எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அது ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் காலையில் ஆகுது. இவர் வந்து அவரோட வீட்டில் இருக்காரு. அப்படி இவர் வீட்டில் இருக்கும்போது இவரோட வீட்டுக்கு ஏஞ்சலாவோட சிஸ்டர் வர மாதிரி கட்டுறாங்க. அவங்க வந்து இவர்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் முந்தா நாள் சண்டை நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவ கோச்சு வீட்டை விட்டு போயிட்டா, இன்ன வரையும் அவ திரும்ப வரவே இல்ல, அவ எங்க இருக்கா அப்படின்னு எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல, அதனால உங்களுக்கு என்னோட சிஸ்டர் அலெக்சாண்டரா பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல இல்ல எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஏன் இவர் வந்து இவகிட்ட தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இவர் வந்து வழக்கம் போல அவரோட வேலையை காமிச்சாரு. ஆக்சுவலா இவர் அலெக்சாண்டராவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கசாப் கடைக்கு கூட்டி போயிட்டு அங்க அலெக்சாண்டராவை கொண்டு அவளை துண்டு துண்டா வெட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட கடைக்கு போயிட்டு அங்க ஒரு சில ஒரு சில முடிச்சுட்டு திரும்பி அவரோட வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது அலெக்சாண்டரோட வீட்டுக்கு கதவை யாரோ பலமா தட்டிட்டு இருக்காங்க. யாரு இப்ப வீட்டுக்கு கதவை தட்டிட்டு இருக்கா அப்படின்னு விஷயம் இவருக்கு தெரியல. இவர் பேசாம எதையும் கண்டுக்காம அவர் வந்து அவரோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இதுக்கப்புறம் மறுநாள் கலையாகுது. இவர் வந்து அவரோட வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது அலெக்சாண்டரோட சிஸ்டர் வந்து அவங்க வீட்டு கதவை ஒரு கார்பெண்டர் வச்சு சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நேத்து ஒருத்தவன் இவங்க வீட்டுக்கு கதவை பலமா தட்டிட்டு இருந்தா இல்லையா, அப்படி இவன் தட்டனால அவங்க வீட்டு கதவு சேதம் அடைஞ்சிருக்கும் போல, அதனாலதான் இப்ப இவங்க ஒரு கார்பெண்டர் குட்டி வந்து அந்த கதவை சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அலெக்சாண்டரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ரொம்பவே சோகமா இருக்கா. தன்னோட தங்கச்சி எங்க போனா அப்படின்ற விஷயம் இன்ன வரையும் அவளுக்கு தெரியல. இவ வந்து இன்ன வரையும் நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி என்னோட தங்கச்சியை காணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவ தங்கச்சியோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நோட்டீஸ் மட்டும் தெரு தெருவா ஒட்டிருக்கா. இந்த மாதிரி அலெக்சாண்டரோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்னு சொல்லி எழுதி போஸ்டர் ஒட்டிருக்கிறத இவர் வந்து கவனிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வந்துறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வழக்கமா என்ன புக்கை படிப்பாரோ அதே புக்கா நைட் டேத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது அவ வந்து அவங்க ஜன்னல் பக்கத்துல நின்னு இவரையே வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கா. முன்னாடி தங்கச்சி காரிய பாத்துருந்தா இப்ப அக்கா காரிய பாக்குறா. இவ்வளவு அந்த கிரஷ் பார்வையோட தான் இவரை பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்டா இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஆளுங்க மேல கிரஷ் வருது அப்படின்ற விஷயம் தெரியல. இவ்வளவு நம்மளை இப்படி ஜன்னல் பக்கத்துல நின்னு வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் மறுநாள் காலை ஆகுது. இவர் வந்து அவரோட வீட்டுல இருக்கும் போது அவ வந்து இவரோட வீட்டுக்கு வரா. ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அதுக்கு உடனே இவ சொல்றா, என்னோட ஃபேமிலி வந்து ரொம்பவே பண கஷ்டத்துல இருக்காங்க. அதாவது என்னோட அப்பாவும் அம்மாவும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல கூட்டிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க பண செலுத்தி ஆகணும். அப்படி பண செலுத்தலன்னா அவங்க நடுத்தருக்கு தான் வந்தாகணும். இந்த மாதிரி எங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமா இருக்கு. அதனாலதான் நாங்க எப்படி மசாஜ் பிசினஸ் வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க வந்து அவங்களுக்கு 30 யூரோஸ் பணம் அனுப்பி ஆகணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவ வந்து நான் சம்பாரிச்ச பணம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டா. இதனாலதான் அன்னைக்கு நேட்டு எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கப்புறம் இவரு கேக்குறாரு, ஆமா நேத்து ஒருத்தர் உங்க வீட்டுக்கு தடவை தேடிட்டு இருந்தானே அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவ சொல்றா, ஆக்சுவலா அவன் வந்து அலெக்சாண்டரோட பாய் ஃப்ரெண்ட். அலெக்சாண்டர் வந்து அவனுக்கு ஒரு சில அமௌண்ட்டா கடன் தரணும் போல, அதை கேட்டுதான் இவன் அன்னைக்கு வீட்டுக்கு தேடிட்டு இருந்திருக்கான். அலெக்சாண்டர் இந்த மாதிரி காணாம போயிட்டா அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி
அலெக்சாண்டர் கிட்ட தான் நாங்க இவ்வளவு நாள் சம்பாரிச்ச பணம் இருக்கு. அதனால அலெக்சாண்டரவ நான் கண்டிப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படினு சொல்றாங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நீங்க வந்து என்கூட போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா அப்படி கேக்குறாங்க. இவரும் நான் வரேன் அப்படி சொல்லி ஒத்துக்கறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இந்த மாதிரி என்னோட தங்கச்சிய காணோம் அப்படினு சொல்லிட்டு இவ போய் கம்ப்ளைன்ட் குடுக்குறா. இதுக்கு அப்புறம் இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. இவ ரொம்பவே சோகமா இருக்கா. அந்த சோகத்தோட இவர்கிட்ட வந்து சொல்றா. இப்படி இவ சோகமா இருக்கத பார்த்த அவரு நான் உனக்கு பணம் தரேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படி சொல்லி சொல்றாரு. உடனே இவ நீங்க எதுக்கு எனக்கு பணம் தரணும்? நான் உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சிட்டேன் அப்படி சொல்லி கேக்குறா. ஏன் ஏதாவது செஞ்சிருந்தா தான் நான் உங்களுக்கு பணம் தரணுமா அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல இல்ல இந்த உலகத்துல இப்படி ஒரு மனுஷங்க இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு இப்போதான் எனக்கு தெரியுது அப்படி சொல்லி இவ சொல்றா. இதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்தறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவரோட கடைக்கு போயிட்டு அவரோட வர்க்க பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வர்க்கை எல்லாம் பாத்து முடிச்சிட்டு அவர் வந்து அவரோட வீட்டுக்கு வராரு. அப்படி வரும்போது அந்த அபார்ட்மெண்டோட ஹவுஸ் ஓனர் இருக்கார் இல்லையா, நீங்க எதுக்கு உங்க வீட்டுல வச்சு மசாஜ் பிசினஸ் எல்லாம் நடத்துறீங்க? அதெல்லாம் இங்க நடத்த கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ரூடா பேசிட்டு இருக்காரு. அப்படி இவர் ரூடா பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து நீங்க அந்த பொண்ணை திட்டாதீங்க, இது எல்லாமே அவங்களோட தங்கச்சி அலெக்சாண்டர் பண்ண வேலை தான், இவங்க அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே நன்றிங்க, அவர் என்ன ரூடா பேசும்போது நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இவரு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு இவர் தரதா சொன்ன அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுக்குறாரு. அந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு மன நிம்மதி, ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றா. அடுத்த நாள் இவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த சர்ச்சுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து எந்த துணியை தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த துணியை பாத்துட்டு இருக்காங்க. அந்த துணியை நல்லா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் தொட்டு பார்த்துட்டு இந்த துணி ரொம்பவே பழமையானது, அதனால இப்ப வந்து இந்த காட்டன் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல நாங்க உங்களுக்கு இந்த துணியை ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அந்த சர்ச்சு விட்டு வந்துடுறாங்க. இப்ப இவர் வந்து அவரோட வீட்டுல இருக்காரு. மழையும் நல்லா ஜோன் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி மழை பெஞ்சதுக்கு போது வந்து இவரோட வீட்டுக்கு வரா. இந்த மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க கொடுத்த பணத்தை கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு இவரு ஓ அப்படியா, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சனா அதை நீங்க திருப்பி செய்யணுமா, அப்படி எந்த ரூல்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல இல்ல நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ புரியாதமா இருக்கா. ஐயோ ஏங்க நீங்க வேற இப்படி பேசுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது கூட அவரோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, நம்மளோட தங்கச்சிக்கு என்னாச்சு, அவ இன்னும் எங்க இருக்கா, அவ எங்க போனா அப்படின்ற விஷயமே தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்கா. இப்படி இவளோட மனசுக்குள்ள அவரோட தங்கச்சியை பத்தி பல குழப்பங்கள் இருந்தாலும் வெளியே அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்க யாரு, நீங்க சிங்கிளா, உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா, உங்களுக்கு ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. இவ என்னதான் வேற வேற விஷயங்கள் பேசினாலும் சுத்தி வளைச்சு அந்த விஷயத்தையே வரா. அதாவது நான் உங்களுக்கு திருப்பி ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கா. இவ இப்படி இவரை வற்புறுத்தி கேக்குறனால சரி ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து இவ அவரோட வீட்டுக்கு கூட்டி போறா. அங்க கூட்டி போயிட்டு இவருக்கு ஒரு சில மசாஜ் எல்லாம் பண்றா. இதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு இவ வந்து நம்மள லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ வந்து அவருக்கு தொடர்ந்து மசாஜ் பண்ணிட்டே இருக்கா. அப்படி இவ மசாஜ் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் பாதியில எந்திரிச்சு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, இவர் வந்து ஒரு ஆள் இல்லாத பீச்சுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் லவர்ஸ் மாதிரி தெரியுது. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த லவர் பாய இவரு காரை விட்டு ஏற்றி கொள்றாரு. ஆக்சுவலா அந்த பீச்ல வேற யாருமே கிடையாது, இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு. அந்த பையனை கொண்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை நோக்கி அந்த பொண்ணை கொள்றதுக்காண்டி இவர் வராரு. அந்த பொண்ணு என்ன பண்றா, இவர்கிட்ட மாட்டா நம்மள கண்டிப்பா கொடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே கடலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. இவரும் அந்த பொண்ணு கரைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவ வந்து பாத்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ள நல்லா போறா. அப்படி இவ கடலுக்குள்ள நல்லா போறனால ஆளை வந்து அந்த பொண்ணை அடிச்சிட்டு போயிருது. இதுக்கப்புறம் அவரும் அங்க இருந்து கிளம்பி வந்துறாரு. ஆக்சுவலா இவர் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு அந்த பொண்ணை கூறுபட்டு அந்த பொண்ணோட கறிய சாப்பிடலாம் சொல்லி ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனா அந்த விஷயம் ஃபெயிலியரா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறம் இவ வந்து இவரை மீட் பண்றா. மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன வர சொல்லிருக்காங்க, வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுறா. இவரும் அவளோட போறாரு. அங்க பாத்தீங்கன்னா நேத்து ஒரு பொண்ணு தண்ணியில இழுக்கப்பட்டு இறந்து போனா இல்லையா, அந்த பொண்ணோட பாடியை காமிச்சு இவ உங்க தங்கச்சியா, நீங்க நல்லா பாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல இவ என் தங்கச்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அடையாள மாதிரி சொல்றா. இதுக்கப்புறம் இவரு வந்து அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போறாரு. அங்க அவங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் என்ன துணி ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்களோ அந்த துணியை மும்பரமா உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை பார்த்து இவர் பேசிட்டு ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வராரு. இவர் அவரோட வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு ஏதாவது திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவ வந்து அவரோட வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இவ ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு விஷயம் இவருக்கு தெரியல. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட கேக்குறாரு. இந்த மாதிரி அலெக்சாண்டரோட பாய் ஃப்ரெண்ட் திருப்பி வந்தா என் கிட்ட பணம் கொடுக்க சொல்லி மிரட்டினா. அப்படி மிரட்டினது மட்டும் இல்லாம நீ பணம் கொடுக்கலனா போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரூடா பேசிட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆறுதல் சொல்றாரு. அப்படி ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு அவங்களோட வீட்டுலயே இவரு தங்குறாரு. இதுக்கப்புறம் மறுநாள் காலையாகுது, இவங்க ரெண்டு பேரும் தூங்கி எழுந்திருக்காங்க. ரொம்பவே நன்றி இன்னைக்கு நைட்டு என்னோட வீட்டுல ஸ்டே பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு போலீஸ்காரங்க வராங்க. அதாவது நேத்து வந்து அலெக்சாண்டரோட பாய் ஃப்ரெண்டு நீ எனக்கு பணம் தரலனா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொன்னா இல்லையா, அவன் சொன்ன மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போல, அதனாலதான் இப்ப வந்து இவரோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. இந்த மாதிரி இவரோட வீட்டுக்கு போலீஸ் வரத ஜெனல் இருந்து பார்த்த இவங்க இவங்களோட வீட்டுக்கு ஏதோ சாத்திக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து இவங்களோட வீட்டுக்கு தள்ளிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு ஏதோ திறக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துல அந்த போலீஸ்காரங்க ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரா இவங்க வீட்டு கதவு கடியில போட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகுற மாதிரி தெரியுது. இவளுக்கு பாத்தீங்கன்னா அவரு மேல அந்த லவ் ரொம்பவே அதிகமாகுது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன், அங்க ரொம்பவே அமைதியா இருக்கும். அங்க போனீங்கன்னா உங்களோட மனசு ரொம்பவே நிம்மதியா இருக்கும், எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு
ஒரு தனி வீடு இருக்கு அங்க போய் ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் நீங்க வேணா சொல்லுங்க நாளைக்கு உங்களை நான் அந்த இடத்துக்கு கூட்டி போறேன் அப்படி சொல்லி சொல்றாரு இவங்களும் உடனே ஓகே நம்ம நாளைக்கு அந்த இடத்துக்கு போலாம் அப்படி சொல்லி சொல்றாங்க இதுக்கு அப்புறம் அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவரே பொறுத்தறியோ அந்த இடம் இவருக்கு ஒரு கசாப்பு கடை அங்க தான் இவரு கடத்திட்டு வந்த பொண்ணுகளை வச்சு கூறு போடுவாரு இந்த மாதிரி இவன் மனுஷகரிய சப்பர சைக்கோ அப்படிங்கற விஷயம் அவங்களுக்கு இன்ன வரையும் தெரியாது இதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க ஏனா அது ஒரு பனி பிரதேசம் இல்லையா பனி எப்ப பார்த்தாலும் அங்க புழிஞ்சிட்டே இருக்கும் அதனால ரொம்பவே ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க இப்படி இவங்க பகல் ஃபுல்லா ஏர்க்கே வச்சிட்டு நைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வராங்க இப்போ இவர் வந்து ஒரு ட்ரிங்க்ல மயக்கம் வந்து கலந்து அந்த பொண்ணு குடுக்குற அதவ குடிச்சிட்டு மயக்கம் போட்டு குடுக்குறா இப்படி மயக்கம் போட்டு கலக்குற இவள இவர் வந்து அந்த கசாப்பு டேபிள்க்கு எடுத்து வந்து படுக்க போறாரு படுக்க போட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு அவளை வெட்டலாம் அப்படி சொல்லி வராரு திடீர்னு ஒரு ஸ்டாப் ஆகுறாரு அப்படி வெட்டறது ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை ஊத்து ஊத்து தடவி தடவி பாக்குறாரு இவ வந்து நம்ம மேல இவள லவ் வச்சிருக்காளே இவள நம்ம கொன்னு இவளோட கறிய சாப்பிடுமா அப்படி சொல்லி யோசிக்கிறாரு இதுக்கு அப்புறம் இவள கொல்லாம பெட்ல கொண்டு போய் படுக்க வச்சறாரு இதுக்கு அப்புறம் காலையில ஆகுது காலையில ஆனதுக்கு அப்புறம் இவ கல்முனிக்கிறா நேத்து இந்த மாதிரி நம்மள மயக்கம் போட்டு வச்சு நம்மள கொல்ல ஒரு ட்ரை பண்ணாரு அப்படிங்கற விஷயம் உங்களுக்கு தெரியாது ஏனா இவ வந்து நேத்து ஃபுல்லா மயக்கத்துல இருந்தா அதனால இவர் வந்து இவள என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு அப்படிங்கற விஷயம் எதுமே தெரியாது இதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அந்த இயற்கை அழகை ரசிச்சிட்டு அந்த இடத்தை சுத்தி சுத்தி வராங்க இதுக்கு அப்புறம் திருப்பி நைட் ஆகுது நைட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் அவகிட்ட இந்த உண்மையை சொல்றாரு ஆக்சுவலா நான் வந்து நல்லவன் கிடையாது நான் ஒரு கொலைகாரன் உன்னோட தங்கச்சியை கொலை பண்ணது நான் தான் உன் தங்கச்சி மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் கொலை பண்ணிருக்கேன் அப்படி சொல்லி சொல்றாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு இந்த ஷாக்ல அவ எந்த வார்த்தையும் பேசாம அமைதியா அவரை உத்து உத்து பாத்துட்டு இருக்கா இதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு ஆக்சுவலா நேத்து நான் உனக்கு மயக்க மருந்து கொடுத்து உன்னையும் கொல்லலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணேன் ஆனா உன்னை என்னால கொல்ல முடியல அப்படி சொல்லி சொல்றாரு அந்த கோவத்தோடவே எந்த பதிலும் பேசாம அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்காங்க இதுக்கு அப்புறம் இவர் எந்திரிச்சு வா நம்ம இந்த இடத்துக்கு போலாம் ஏன்னா ஓ மேல போலீஸ் கேஸ் இருக்கு நம்ம ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருந்தோம்னா போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும் உன்னோட தங்கச்சியை நீ தான் கொன்ன அப்படி சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் சொல்லி முடிவு பண்றாரு அப்படி இவரு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது இவ வந்து அவரோட மொத கேள்வி கேக்குறா நீங்க என்னோட தங்கச்சி அலெக்சாண்டர் மட்டும் கொண்டீங்க என்னையா கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவரு சொல்றாரு ஆக்சுவலா நான் வந்து அலெக்சாண்டர் லவ் பண்ணேன் அதனால அலெக்சாண்டர் கொண்டுட்டேன் ஆனா நான் வந்து உன்ன லவ் பண்ண கிடையாது அதனால உன்ன கொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க கார்ல போயிட்டு இருக்காங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப போய் சைலண்டா இருக்கா இவரோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கா இவ என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் அவருக்கும் தெரியல அவர் வாட்டில டிரைவ் பண்ணிட்டு கார ஃபாஸ்டா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்படி கார்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது இவ வந்து திடீர்னு அவரோட ஸ்டேரிங் அப்படியே திருப்ப ஆரம்பிக்கிறா இதனால இவங்க போயிட்டு இருந்த காரு நிலைத்தட மாதிரி ஒரு பள்ளத்துக்குள்ள விழுகுது இந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல அவர் நல்லபடியா தான் இருக்காரு அவர் வந்து அந்த காரை விட்டு முதல்ல வெளியே வராரு வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவன் எப்படி பண்ணனா அவ வந்து இவரை முழுசா நம்பனா இவ மேல எல்லா நம்பிக்கையும் வச்சிருந்தா அது மட்டும் இல்லாம அவ வந்து இவரை உண்மையா கதலிச்சா கடைசியில இவரே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே செத்துரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஸ்டேரிங்க திருப்பி இந்த ஆக்சிடென்ட் நடக்க வச்சா இப்படி நடந்து இந்த ஆக்சிடென்ட்ல அவர் தப்பிச்சிட்டாரு இவ அநியாயமா இறந்து போயிட்டா இந்த மாதிரி இவ இறந்து போகவும் அவரு உட்காந்து கதறி கதறி எழுகிறாரு இதுக்கப்புறம் நாட்கள் பல கலக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த சர்ச்சில் நடக்கிற திருவிழாவும் நடக்குது அப்படி திருவிழா நடக்கும் போது தேர் இழுத்துட்டு வராங்க அப்படி தேர் இழுத்துட்டு வரத இவரு வந்து அவரோட வீட்டு சேனல் வழியா பாத்துட்டு இருக்காரு ஆக்சுவலா இவரு வந்து அந்த சர்ச்சுக்கு அவங்க ஆர்டர் கொடுத்து அந்த துணியை தச்சு தந்துறாரு அந்த துணியை தான் இப்ப அவங்க மாதாவை சுத்தி போத்தி இருக்காங்க அதை வந்து இவரு பாத்துட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட மனசுக்குள்ள பல குழப்பங்களும் ஓடிட்டு இருக்கு அங்க கட் பண்ணி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான தரமான உலக சினிமாவுடன் மீண்டும் நாடுகளை சந்திக்கிறேன் அப்படி நான் உங்களை சந்திக்கணும்னா மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறந்துடாம கிளிக் பண்ணிருங்க